கலமக்களே டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் பேஜ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணாங்க அதிலே டேட் போட்டுப்பாங்க பாருங்க ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் அசான் செவன்டீன் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணாங்க ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு எக்ஸாமுக்கு ஒரே நேரத்தில் ரிசல்ட் விட்டுருந்தாங்க பல்வேறு ரிசல்ட் ஸ்டேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆனவங்க ஓரல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே கேஸ் நாள் நின்று என்ன அப்படியே தான் இருக்குது அடுத்து அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூக்கு பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமான ரிசல்ட்டு இந்த அக்டோபர் மாதம் வெளியிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த மாதத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அடுத்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டுக்கு பார்த்திங்கனாக்கா மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஓரல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க வரப்போகிற முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடக்கிறதுக்கு அடுத்து நாலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ அதான் குரூப் டூ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அதற்கு எந்த விதமான மாற்றமும் பண்ணல ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டட் இன் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூனு போட்டிருக்காங்க இந்த மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதம் கடைசியில் எதிர்பார்ப்போம் அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஓரல் டெஸ்ட் அண்ட் சிவிக்கு செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடக்கும்போது அவங்களுக்கான ஓரல் டெஸ்ட் அடுத்து ஆறாவது டிஸ்ட்ரிக் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸருக்கு இதற்கும் மூணு நாளைக்கு முன்னாடி அந்த ஓரோரு டெஸ்ட்டு செலக்ட் ஆனவங்க லிஸ்ட் விடுத்தாங்க முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அடுத்து கம்பைன் இன்ஜினியர் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதுவும் இந்த மாதம் எதிர்பார்க்கப்படுது நிறைய பேர் எழுதியிருந்தாங்க அதற்கும் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை அக்டோபரில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் குரூப் ஃபோர் எக்ஸாம் டிசம்பரில் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த குரூப் டூவோட ரிசல்ட் இந்த மாதம் வந்துட்டினாக்கா கண்டிப்பாக குரூப் ஃபோரோட ரிசல்ட் டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக வந்துடும் ஏன் அதை நவம்பர் எண்டில் கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னால் ப்ராசஸ் எல்லாமே க்ரூப் டூக்கு முடிஞ்சிருச்சுனாக்கா அடுத்து குரூப் ஃபோரோட ப்ராசஸ் தான் சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னாக்கா உடனே அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும் நவம்பர் ரெண்டில் கூட எதிர்பார்க்க பார்க்க முடியும் அடுத்து சைக்காலஜிஸ் போஸ்ட்டுக்கு சிபிடி ரிசல்ட் வந்து பன்னெண்டு பத்தில் தான் விட்டிருந்தாங்க இது வந்து அந்த கோர்ட்டு தீர்ப்புக்கு முன்னாடியே ரெடி பண்ணி விட்டதுனால பழைய ரிசர்வேஷன் முறையில் தான் விட்டுருந்தாங்க அடுத்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீக்கு இதுக்கெல்லாம் நவம்பரில் சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போ நடந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோரு அதற்கும் நவம்பரில் தான் சொல்லியிருக்காங்க அடுத்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் த்ரீ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் எக்ஸாம் முடிஞ்சுது டிசம்பர்லேயே எக்ஸாம் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா சிபிடி முறையில் தான் நடந்துது சீக்கிரமாகவே அதற்கான எக்ஸாம் ரிசல்ட் விட்டுற வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையுமே இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்துக்கங்க டிஎன்பிஎஸ்சியோட ஆஃபீஷியல் வெப்சைட்டில் விட்டுருக்காங்க தொடர்ந்து டிஎன்பிஎஸ்லேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக சொல்கிறோம் குரூப் டூ குரூப் ஃபோர் ரிசல்ட் பற்றி ஏதாவது அப்டேட் வந்துன்னா உடனே தெரிவிப்போம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன் நன்றி